தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம். 2024 தேர்தல் குறிப்பா தமிழ்நாட்டுல யார் வின் பண்ணுவாங்க, எந்த தொகுதி யாருக்கு போகுங்கிறத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இது வரைக்கும் 14 தொகுதிகளை பற்றி பேசியிருக்கோம். இந்த எபிசோட்ல உங்களோட நம்ம பேச போறது வந்து சென்னை சென்ட்ரலை பத்தியும் சென்னை நார்த்தை பத்தியும். இது என்ன, இன்னும் கூட்டணி அறிவிக்கப்படல, இன்னும் முடிவாகலை, யார் வேட்பாளர்னு சொல்லல, அது எப்படி நீ வந்து இங்க இடத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் மக்கள் கிட்ட போய் கருத்து கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றவங்களுக்கு தானே ஒழிய, நான் வந்து ஒரு அனலிஸ்டாக ஒரு 17 தேர்தலை மையுறுத்தி அந்த 17 தேர்தலில் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒவ்வொரு தொகுதியும் எப்படி பதில் சொல்லிச்சு, அந்த கேள்விகளில் இப்போ எது நிலுவையில் இருக்கு, அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த தொகுதி எப்படி ஓட்டு போடும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு வர்றேன். குறிப்பாக இப்போ கரப்ஷன் அப்படிங்கிறத தமிழ்நாடு சீரியஸாக எடுத்திருந்தா திமுகவோ அதிமுகவோ வந்தே வந்திருக்காது. எம்ஜிஆருடைய முதல் டேர்ம் மட்டும்தான் கரப்ஷன் ஃப்ரீயாக இருந்தது, அதுக்கப்புறம் அப்படி இல்லைங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கரப்ஷனை மையுறுத்தி 96 தேர்தலில் தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நீங்கள் அளிச்சிருக்கீங்க. அப்போது 96 நீங்கள் எப்படி வாக்களிச்சிங்க, அதை வைத்து கரப்ஷனுக்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறத நாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம். ஒரு ஹீரோ வந்தார், எம்ஜிஆர் வந்தார், அவர் வரும்போது எத்தனை தொகுதிகள் அவரை ஆரவாரித்தது, உடனே ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சென்னை சென்ட்ரலை பற்றி பேசும்போது 77 எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அந்த தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி எம்ஜிஆர் அவர்களை கண்டுகிடவே இல்லை, கவலையப்படலை. அது மட்டும் 37,127 வாக்கை தூக்கி கொண்டு போய் திமுகவுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி அதே மாதிரியே எக்மோரும் கண்டுக்கல, அண்ணா நகரும் கண்டுக்கல, நிறைய தொகுதிகள் அந்த மாதிரி, சேப்பாக் கண்டுக்கல, துறைமுகம் கண்டுக்கல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் ஹீரோ வந்துட்டார் அப்படின்ன உடனே ஒரு விஷயம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒரு புது ரத்தம் வருகிறது, ஒரு மாற்றம் வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து விஜயகாந்த் ஐயா கடைசியாக வந்தார். அந்த மாதிரி மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் விஜயகாந்த் ஐயா வந்தார். அப்போ அவர் வரும்போது 2006-2009 தேர்தலில் அந்த தொகுதி எப்படி வாக்களித்தது அப்படிங்கிறத கூர்ந்து பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்போ அண்ணாமலை அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு, அவர் வந்து கரப்ஷனை எதிராக பேசுகிறாரு, ரொம்ப தெள்ள தெளிவாக ஆணி அடிக்கிறாரு, ஒரு விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரு. இந்த பக்கம் எடப்பாடி ஐயா தன்னுடைய கட்சியில் குடும்ப கட்டுக்குள்ளே கொண்டு வர நினைத்த அத்தனை பேரையும் புறந்தள்ளி விட்டு அவர் வந்து அந்த இடத்துல பொதுச் செயலாளர்னு வந்து அமர்ந்திருக்காரு. ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா வந்து ரொம்ப வருடங்களாக அரசியலில் இருந்து கடைசியில் கலைஞர் அவர் அவரை தலைவர் ஆக்கலை, அல்லது முதலமைச்சர் ஆக்கலை, ஆனால் அதற்கு பிறகு அவர் தான் அப்படின்னு அந்த கட்சி கரெக்டாக தேர்ந்தெடுத்து வச்சிருந்தது. அதுக்கப்புறம் உதயநிதி வரப்போகிறார், இன்பநிதி வரப்போகிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முகலாய வரலாறு மாதிரி தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை மன்னர் ஆட்சி. ஆக ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா அண்டு அண்ணாமலை இவருக்கு வந்து எப்படி ஓட்டு போடும் சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ப ராமச்சந்திரன்லேருந்து, இரா அம்பர் அன்பரசுலேருந்து, முரசொலி மாறன்லேருந்து, தயாநிதி மாறன்லேருந்து, சாம் பால்லேருந்து, விஜயகுமார்லேருந்து நிறைய பேர் போட்டி போட்ட ஒரு தொகுதி. வாக்கு வித்தியாசங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் வித்தியாசங்கிறது ஒரு 4 வந்தது, 130,000 வாக்குகள் வித்தியாசம்லாம் வெற்றி பெற்றாங்க ஒரு 4, மற்றபடி சின்ன சின்னதாக 70,000-70,000 அந்த மாதிரி வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. முரசொலி மாறன் ஐயா முதல் முதல்ல நிற்கும்போது ஜிகே பாரதிக்கு முன்னாடி 280,000 வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த தொகுதி கொடுத்த வரலாறு. பொதுவாக சென்னை அப்படின்ட்டாலே திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். காரணம் என்னென்னா, எத்தனை பெரிய குறுநில மன்னர்களாக ஒரு 12 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ய தலைவராக ஸ்டாலின் ஐயா இருக்காரு, முன்னாடி கருணாநிதி ஐயா இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தா கூட இவர்களுக்கு எல்லாம் சென்னையில் வந்து ஒரு பெரிய பேஸ் இருந்தது. சென்னையில் வந்து இவர்கள் நிறைய விஷயங்களில் பணம் செலவு பண்ணி நல்ல விதத்தில் பேரெல்லாம் வாங்கி செயல்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சட்டமன்றத்துக்கு வரும்போதோ அல்லது பாராளுமன்றத்துலேருந்து வரும்பொழுதோ சென்னையை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாலும், வில்லிவாக்கம் பூங்காங்கிறது புரசவாக்கம் பூங்கா, அப்புறம் வந்து எக்மோர், அண்ணா நகர், 1000 லைட்ஸ், சேப்பாக், துறைமுகம், இப்படி பல தொகுதிகள் வந்து சேர்ந்தது இந்த சென்னை சென்ட்ரல். நான் உங்களுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த இதில் என்ன அப்படின்னு சொன்னால், வில்லிவாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 அதை கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னாலும் ஒரே ஒரு முறை அல்லது 2 மட்டும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கு. 1980 ஒரு முறையும், 2014 ஒரு முறையும் மட்டும்தான் அது வந்து அதிமுகவையே ஆதரிச்சிருக்கு. மற்ற நேரத்துல எல்லாம் அது திமுக பக்கம் தான் துணை நின்றுருக்கு. புரசேவாக்கம் அல்லது பூங்கா அப்படிங்கிற அந்த அடிப்படையிலேருந்து நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா, அது வந்து தெள்ள தெளிவாக தன்னுடைய வாக்குகளை 30,000 வாக்கு 37,000 வாக்குன்னு அமைதியாக கொடுத்துட்டு இருந்த ஒன்று. எக்மோரை பொறுத்தீங்கன்னா பொதுவாகவே அது திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு. ஒரே ஒரு முறை 2011 தேமுதிகக்கு அதிமுக கூட்டணியில் இருந்தபோது அது வாக்களித்தது. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் அது எல்லா முறையும்
கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு. ஒரே ஒரு முறை 2011 மட்டும், 2011 மட்டும்தான் சென்னை சென்ட்ரல் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு. அப்போ அதுக்கு காரணம் என்ன, 96 அதிமுகவை பிறந்தள்றீங்க, 98 அது பவுன்ஸ் பேக் ஆகி பெரிய அளவில் வெற்றி பெறுது, 99 அது அப்படியே மாறினாலும் ஒரு 13 சீட்டுகளை தக்க வைத்துக் கொள்கிறது, 2001 அது தேர்தலை சந்திக்கிறது வெல்கிறது, அதற்கு பிறகு 2006 அதுக்கு எஸ்மா டெஸ்மா சட்டங்கள் எல்லாம் சொல்லி அதை தூக்கி போட்டாங்க. திமுக ஆட்சி வந்தது, தாங்க முடியல, திரும்ப ஊழல், திரும்ப பிரச்சனை, திரும்ப ரவுடிசம், எல்லா விதமான விஷயங்களும் வர ஆரம்பித்த உடனே 2014 பல தொகுதிகள் அதிமுக பக்கம் வந்தாலும் சென்னை சென்ட்ரல் முழுமையாக தன்னிடம் தன்னை கொடுத்து கொண்டது அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் காலத்தில் இல்லை, ஜெயலலிதா அம்மா காலத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறத தான் நீங்கள் சென்னை சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். பொதுவாகவே அந்த தொகுதி வந்து மாற்றி ஓட்டு போடுவது, அதாவது திமுக ஆட்சி செய்யுது ஆனால் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கு, அதிமுக ஆட்சிக்கு வருது ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கம்மியாகத்தான் நடந்தது. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சப்போர்ட் பண்ண பல காலங்களில் சென்னை சென்ட்ரல் வந்து திமுக பக்கம் நின்றது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் வந்து நிறைய கருப்புகள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஸ்லைடு காட்டும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து, அதாவது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரைட்டு, இப்போ அந்த சைடில் வந்து கரையா கருப்பு ஃபிகர்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால் இந்த கருப்புக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை, கருப்பு கருப்பாக தான் நான் வச்சுருக்கேன். அப்படி வச்ச போதே என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இது எல்லாமே தமிழ்நாடு அதிமுக பக்கம் போகும்போது இந்த தொகுதி திமுக பக்கமே நின்றது அப்படிங்கிறது தான். சென்னை சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பிஜேபிக்கு வாக்கு வரும், ஓட்டு போடும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த சர்வேலெல்லாம் வந்து 4 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும், 4 3/4 சீட்டு அதிமுக ஜெயிக்கும், ஆனால் எல்லா சீட்டையும் திமுக ஜெயிக்கும்னு கதை விடுற ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தெரியும்னா, தமிழ்நாடு 39-0 இல்லைனா 0-39 அப்படி தான் ஓட்டு போடும், 2 தேர்தலில் மட்டும்தான் அது ஃப்ராக்மெண்டட் ஓட்டு போட்டது அப்படின்னு சொன்னால், சென்னை சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் இந்த மழை நீரை திமுக ஹேண்டில் பண்ண ஒரே ஒரு காரணத்திற்காக, ரெண்டாவது அதிமுக தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா திமுகவை எதிர்க்கிறாரா அண்ணாமலை ஐயா திமுகவை எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக அது அண்ணாமலை என்று தேர்ந்தெடுத்தால் அப்போ சென்னை சென்ட்ரல் பிஜேபிக்கு போகும். மற்றபடி அது பொதுவாகவே திமுக பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2019 மட்டும் துரைமுகம்ல வந்து பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 27,300 வாக்குகள் வாங்கிச்சு, ஆனால் செகண்ட் தான் வந்ததுங்கிறத தவிர இதில் அதிமுகவுக்கே வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு உள்ள ஒரு தொகுதி இது. அடுத்த தொகுதி சென்னை நார்த், உங்களோட பேசுகிறேன். சென்னை நார்த் அப்படின்னு சொன்னால் அது வந்து சென்னை சென்ட்ரல் மாதிரி கிடையாது. சென்னை நார்த் ஒரு அளவுக்கு குறிப்பாக 2001 அப்புறம் அது அதிமுக பக்கம் நிறைய நின்றது. 2001 தேர்தலில் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் அதிமுக கொடுத்தது, 2009 6 தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 4 தொகுதிகளை கொடுத்தது, 2011 கிளீன் ஸ்வீப், ஆனால் இது மட்டும் குளத்தூர் மட்டும் ஸ்டாலின் ஐயா பக்கம் போச்சு, குளத்தூர் அப்போ தான் தொடங்குச்சு, அந்த தொகுதி அப்போ தான் தொடங்குச்சு, 2016 3-3 அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்து 2021 திருப்பி அது வந்து திமுக பக்கமே சார்ந்து விட்டது. எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் இறந்து திரும்ப திமுக வந்து அதிமுக வந்து கரப்ஷனுங்கிற அடிப்படையில் 96 தேர்தல் நடக்கிற வரைக்கும் ராயபுரம் வந்து திமுகவை தாண்டி வெளில வரவே இல்லை. 2001 தான் முதல் முறையாக 44,465 வாக்குகள் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் அதிமுக கிட்ட கொடுத்து வரிசையாக 4 தேர்தல் அதிமுக பக்கமே நின்றது ராயபுரம். இப்போ தான் 2021 தேர்தலில் அதை திமுக பக்கம் போச்சு. ஆசை தம்பியாக இருக்கட்டும், ஜி லக்ஷ்மணனாக இருக்கட்டும், என்விஎம் சோமுவாக இருக்கட்டும், அப்படி தா பாண்டியனாக இருக்கட்டும், குப்புசாமி ஐயாவாக இருக்கட்டும், டிகேஎஸ் இளங்கோவனாக இருக்கட்டும், இப்படி பல பேர், கலாநிதி வீராசாமி ஐயாவாக இருக்கட்டும், அவருங்கள்லாம் வந்து இந்த தொகுதியில் கோலோச்சியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரே ஒரு முறை 1996 ஒரு கரப்ஷனை முன்வைத்து ஒரு விஷயம் வந்தது இல்லையா, அப்போ மட்டும்தான் கிட்டத்தட்ட 3,99,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக பக்கம் சார்ந்து நின்றது இந்த தொகுதி. அதே மாதிரி 2004 ஒரு 2,54,000 வாக்குகள் வித்தியாசம், இப்போ கடைசியாக 2019 கலாநிதி ஐயா ஆற்காடு வீராசாமியோடைய கில்ஜி, அந்த கில்ஜிக்கு அடுத்த கில்ஜி அவர், அவர் வந்தபோது கிட்டத்தட்ட 2.3-3.71 வந்து உங்களுக்கு வாக்காக கொடுத்தது, மற்றபடி எல்லாம் ஒரு 60,000-1,00,000 அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள தான் இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னால் ராயபுரம், ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், திருவத்தியூர் இந்த 4 தொகுதிகளும் அதிமுகவை சார்ந்து நிற்பதற்கு, திமுகவை எதிர்த்து நிற்பதற்கான பல சாத்தியங்கள் இருக்குது. திருவிக நகரும் குளத்தூரும், குளத்தூர் தான் அவர்
தேர்வு மையத்தை வரைக்கும் போய் வாக்குச்சாவடி வரைக்கும் போய் தெளிவா ஸ்டாலின் ஐயா கவனிச்சுக்கிறதுனால அந்த தொகுதி அவரிடமே அந்த தொகுதியை அவருக்கே ஓட்டு போடலாம் வாய்ப்பு இருக்கு. திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ் கிட்ட வந்து அப்புறம் அதிமுக கிட்ட வந்து இப்ப கடைசி ரெண்டு தேர்தலாக திமுக பக்கம் போயிடுச்சு. ஆனால் 2019 ஒரு இடைத்தேர்தல் நடந்தது தெரியுமா, 22 தொகுதிக்கு நடந்தது இல்ல, அதுல வந்து ஒண்ணு வந்து பெரம்பூர் தொகுதி. அந்த பெரம்பூர் தொகுதியில அதிமுக கிட்ட இருந்த 106,000 வாக்கு வித்தியாசம் திமுக கிடைச்சு அந்த டைம்ல அது வென்றது அப்படிங்கிறதும் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரலாறு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம பேசுறதா இருந்தால் சென்னை நார்த் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் அதிமுக அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும், திமுக இல்லைங்கிற முடிவு எடுக்கும். ஆனால் அதிமுகன்னு முடிவு எடுத்துட்ட பிறகு திமுகவை எதிர்ப்பதற்கான காரண காரியங்கள் அதிமுகவிடம் இருக்கு, ஏன்னா அதுதான் அதனுடைய டிஎன்ஏ. நம்ம எடப்பாடி ஐயா வந்து தெளிவா எதிர்ப்பாரு, ஜாஃபர்லாம் மாட்டி கீட்டி முடிஞ்சு அவரை துரத்தி பிடிச்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் கருப்பு சொக்காய போட்டு போராட்டம் நடத்துறாரு. ஆனா அண்ணாமலை அப்படி இல்லை, அந்த ஜாஃபர் யாருங்கிறதே அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஜாஃபர் பண்ணக்கூடிய அட்டுழியங்களை எல்லாம் அவர் சொல்றாரு. ஜனவரி 26 அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கும் போது, ஜாஃபருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கும் போது அண்ணாமலை ஐயா வந்து அதை வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்படின்னு பார்த்தால் எதிர்ப்புகளை அண்ணாமலை சிறப்பாக செய்கிறாருன்னு அதிமுக தொண்டன் நினைத்து விட்டான் என்று சொன்னால் இதே தொகுதி கண்டிப்பா பிஜேபி பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக திருவிக நகரும் கொளத்தூரும் என்ன பண்ணுங்கிறத பத்தி என்கிட்ட முடிவில்லை. ராயபுரமோ ராதாகிருஷ்ணன் நகரோ பெரம்பூரோ அல்லது திருவத்தியூரோ கண்டிப்பா அதிமுக பக்கம் வந்து ஆனால் அதன் மூலமாக இந்த முடிவு எடுக்கும், அண்ணாமலையா எடப்பாடியா அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். பிஜேபியுடைய எதிர்ப்பு வாக்கு இந்த இடத்தில் அதிமுகவுக்கு போவதற்கு கொஞ்சம் சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பா வச்சுக்கணும். சென்னை நார்த் பிஜேபி பக்கம் போவதற்கான சாத்திய கூறுகள் 17 தேர்தல்கள் கொடுத்த விடைகள் மூலமா இருக்கு. கேண்டிடேட் யாருங்கிறது முக்கியம், வேற ஒரு தொகுதி அதுல உங்களோட பேசுற யார் வெல்வார்கள் அப்படின்னு.